மாப்பிள்ள போடு, நீதான் ஹைலைட்டே. ஆடா ஹலோ ஹலோ மச்சான், எங்க இருக்க? சொல்டா சூர்யா, இதோ பசங்க கூட ஒரு சின்ன வேலை ஒண்ணு. வரியா? இல்ல மாப்பிள்ள, நான் வரல மாப்பிள்ள. சரிடா. மாப்பிள்ள வர எட்டாம் தேதி சூர்யாவுக்கு பிறந்த நாள் வருது. அவன் லைஃப்ல மறக்கவே முடியாத மாதிரி ஏதாவது வச்சு செய்யறோம். பண்ணிடுவோம். என்னடா செய்ய போறோம் தலையனை வச்சு? ஏன்டா ஃபேக் ஐடி பிரேங்க் பண்ணுவோமாடா? சரி, ஒரு மாடா இது. ஏய், அவன் நம்ம பையன்டா, அவனாம் ஒன்று நினச்சிக்க மாட்டான். இதோ பாரு, இதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னு தெரில. இதில் என்னடா இருக்கு? செஞ்சிட்டா போச்சு மாப்பிள்ள. அப்போ இப்போயே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி மாப்பிள்ளைக்கு மெசேஜை போட்டு விடு, ரிப்ளை பண்ணுறானா பார்ப்போம். இப்போ இரு, இப்பயே பண்ணிவிடுவோம். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? எனக்கு ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுவோம். சரி, அப்போ வாங்க. போடுறா மாப்பிள்ள. ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கு. சூர்யாவுக்கு பர்த்டேடா, இன்ஸ்டால் ஏதாவது மெசேஜ் பண்ணானா? ஏய், அவன் வேறு இன்றைக்கி 5 மணிக்கு வீடியோ கால் பண்ண சொன்னான்டா. மணி என்னடா ஆகுது? 5 ஆகுறா. அப்புறம் என்னடா வீடியோ காலை போடான்டா? ஹேப்பி பர்த்டேடா. ஏய், என்னடா கோச்சுக்க மாட்டான், நீங்கள் போன கால் போட்டான். வா, என்னடா போய் பார்ப்போம். வா வா வா. என்னடா கோச்சிக்கிட்டியா? டேய் போங்கடா, உங்களாம் ஃப்ரெண்டும் சொல்லிக்க மாதிரியா இருக்கடா. பொண்ணு அது மாதிரி செஞ்சிங்களா? ஒருத்தன் ஃபீலிங்ஸோட விளையாடுறதுல அப்படி என்னடா சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? ஏய், ஏன்டா உன் பர்த்டே மறக்க கூடாது, தாண்டா அப்படி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நீ எங்களோட ஃப்ரெண்டுடா, வேற ஏதாச்சும் கலாச்சி விட்டுருக்கோமா? ஏய் போங்கடா. ஏய் வாங்கடா, போ வாடா. டேய் போ சொன்னா போயிடுவீங்களா? எங்கடா போறீங்க? அதான் போ சொல்லிட்டல. என்னதான் ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா. போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு.